Global Exports, a genuine and real friend for export beginners. நான் உங்களின் ஏற்றுமதி நண்பன். ஸோ இந்த கிளாஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக என்னோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து நன்றி. என்னை என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட என்கரேஜ்மெண்ட்னால தான் இன்னும் புது புது விஷயங்களை கொண்டுட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து உருவாகுது. அது இல்லை அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த ஆர்வம் இருக்கவே இருக்காது. ஸோ அதை உருவாக்கின உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட நன்றி. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ எனக்கு இருக்குது. நிச்சயமாக வந்து ஒரு சரியான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாருக்கும் புரிதலை ஏற்படுத்தணும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸை பற்றி ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமாயிருக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் செஞ்சிட்ருக்கேன், ஃப்ரீயாகவே செஞ்சிட்ருக்கேன். ஃப்ரீ வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கனாவே நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய விஷயங்கள் நான் சொல்லிகிட்ருக்கேன், கன்வே பண்ணிகிட்ருக்கேன். என்னோட என்னோட கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் 50 hours அப்படி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இன்டெப்த் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எல்லாம் எந்த முயற்சி பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவீங்க. அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தும் நல்லாவே கற்றுக்குவீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப ப்ராக்டிக்கலான நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுபோக இந்த ஃப்ரீ வீடியோஸும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஸ்டேட் வைஸ் எக்ஸ்போர்ட்ஸ். அதாவது இன்றைக்கி வந்து இந்தியாவிலேருந்து பல பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு, அது ஆகிட்டுருக்குது, அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிகிட்ருக்கேன் ப்ராடக்ட் செலெக்ஷன் மூலமாக சொல்லிகிட்ருக்கேன், அதை ஹெச்எஸ் கோட் வைஸாக நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, அதையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். எந்தெந்த பொட்டன்ஷியல் கண்ட்ரிஸ் இருக்குது அதுக்கு ஒரு ரேங்கிங் அசைன் பண்ணுறேன், அதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அது ஒரு கால்குலேஷன் போட்டு அதுக்கு ஒரு ரேங்கிங் அசைன் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரேங்கிங் அசைன் பண்ணுறேன். அதில் என்ன பெனிஃபிட்ஸு, அது என்ன நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, எல்லாமே வந்து என்னோடய வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சோர்சிங். சோர்சிங்னா எங்கேருந்து நம்ம அந்த பொருளை வாங்குறது அப்படின்ற விஷயந்தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சோர்சிங் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து உண்டு சோர்சிங்கில், அந்த ஏகப்பட்ட குழப்பங்கள் உண்டு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்க எனக்கு எப்பயுமே ஒரு விஷயம் என்ன மனசில் படும் அப்படின்னு சொன்னாக்க அல்டிமேட்டாக எவன் கடைசியில் இருக்கானோ அவங்ககிட்ட நம்ம சோர்ஸ் பண்ணணும், எவன் கடைசி பையராக இருக்கானோ அவங்ககிட்ட விற்கணும், சரிங்களா? அல்டிமேட் சப்ளையர் அண்ட் அல்டிமேட் பையர், இதுதான் என்னோட கான்செப்ட். என்னோட கான்செப்ட் பொதுவாக நான் சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் இதுதான், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து சொல்ல விரும்புகிற கான்செப்ட் இதுதான். அல்டிமேட்டாக எவன் இருக்கானோ அவன் தான் நமக்கு சப்ளையர், அல்டிமேட்டாக எவன் இருக்கானோ அவன் தான் நமக்கு பையர். இந்த நடுவில் கொடுக்கறது, அங்கே தள்ளிவிடுறது, இங்கே தள்ளிவிடுறது அப்படின்னு சொன்னாக்க இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பண்ணலாம், அது நான் தவறு சொல்லலை. பிகாஸ் எல்லாருமே ஃபஸ்ட் டைமே நம்ம எடுத்துகிட்டு போய் அல்டிமேட்டாக நம்ம பிடிச்சிட முடியாது. ஸோ சில டைம் புரோக்கர்ஸ் மூலமாக போக வேண்டியது இருக்கும், ஒரு சில டைம் நம்ம முயற்சி பண்ணாலுமே கூட நமக்கு புரோக்கர்ஸே கூட வந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுக்க வேண்டியது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இனிஷியலாக நடக்கும். அதே மாதிரி பையர்ஸ் வந்து அல்டிமேட்டான இருக்கும், நம்மகிட்ட வாங்கி இன்னொருத்தர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பான், இல்லை வேறு நாட்டில் உட்காந்து நம்மகிட்ட இம்போர்ட் பண்ணி அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அதுக்கான ஒரு கைடன்ஸ் இருக்கணும். ஸோ இன்றைக்கி அல்டிமேட் சப்ளையர் அப்படின்றதும் புரிஞ்சுக்கிறதுல பல பேர், அல்டிமேட் பையர்தும் புரிஞ்சுக்கிறதுல, முக்கியமாக அல்டிமேட் பையர் யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இங்கே எங்கள் டிமாண்ட் இருக்குது, மிடில் ஈஸ்டில் டிமாண்ட் இருக்கா, அங்கே வந்து எப்படியா நம்ம போய் போட்டுருணும் பொருள் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்துடுறாங்க. ஸோ இதை வந்து எப்படியா புரிய வைக்கணும் அப்படின்றது தான் என்னோட இதை மோட்டிவ். ஆக்சுவலாக அப்படி நீங்கள் ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னாடி போய் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும், சரிங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு இன்னொருத்த ஒரு ட்ரைனிங் வீடியோ நான் ஜஸ்ட் பார்த்தேன். மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, அதாவது டீப்பாக வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்றாரு. டீப்பாக வந்து நீங்கள் கற்றுக்கணுன்ற அவசியம் எப்படி பண்ணுறது அப்படின்றது நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். ஏன்னா அவருக்கு அவ்வளோதான் தெரியும். பேசிக்கான விஷயம் என்னென்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த மேலோட்டமான விஷயங்கள் தான், அதை வச்சு கன்சல்டன்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை தனக்கு தெரிஞ்சது தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அந்த மாதிரி, எனக்கு இவ்வளோ தான் தெரியும், ஸோ அதை எனக்கு தெளிவாக தெரியும், பட் அதுதான் வந்து எக்ஸ்போர்ட் உலகமே அப்படின்னு சொல்லு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, எவனுக்கும் தெரியாது. உண்மையாக சொல்லணும்னா இன்டர்நேஷனல் ட்ரேடை வந்து எவனாலையும் ஈஸியாலாம் புரிஞ்சிக்க முடியாது, இவ்வளோ தான் அப்படின்னு எவனாலும் டிஃபைன் பண்ணவே முடியாது. இதுதான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டது ஆக்சுவலாக. ஸோ இதை நான் ஒரு கதை கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதை எப்படி சொல்லணும்னா, அதாவது ஒரு 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 ஊரில் வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அந்த சயின்டிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க
எல்லாருமே வந்து புகழ்றாங்க, இவர் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி புகழ்றாங்க. ஸோ அவர்கிட்ட நேரடியாகவே போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த சயின்டிஸ்ட் கிட்ட, சார் உங்களை வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி உலகத்திலே எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு ஆள்னு வந்து சொல்கிறாங்களே, ஒரு ரொம்ப அறிஞர்ன்னு உங்களை சொல்கிறாங்களே, ரொம்ப அறிவாளியும் சொல்கிறாங்களே, அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, மேபி இருக்கலாம், ஏன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பதில். ஸோ இதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன், எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அதுதான் தேடல். ஸோ அங்கிருந்து தான் உங்களுக்கு எல்லாமே ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யோசிச்சு ட்ரைனிங் பண்ற ஆட்கள் ஆல்மோஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன், 99% இல்லை அந்த மாதிரி மார்க்கெட்ல யாரும். அவனுக்கு தெரிஞ்ச எது பர்ஃபெக்டா தெரிஞ்சிருக்கோ அந்த விஷயத்த ஒன்று போடுறாங்க, ஒன்று. இன்னொன்று வந்து ஒண்ணுமே தெரியாம மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டு போடுறாங்க, அப்படி கிடையாது. டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணிக்கிறது தான் இந்த பிசினஸ்ல இருக்க அழகு, பேசிக்கான விஷயம் தான். இன்டர்நேஷனல் ட்ரேட்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் எப்படி நடந்துகிட்டு இருக்குது, எப்படி நம்ம அப்டேட் பண்ணலாம், அதுவும் நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்றேன் உங்களுக்கு, எப்படி நீங்க அழகாக அப்டேட் பண்ணி ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமே படாம ரொம்ப சிம்பிளாக உட்காந்துட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு வழி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், மேபி நெக்ஸ்ட் வீடியோவாக கூட இருக்கலாம் அது. ஸோ அதுவும் உங்களுக்கு வழி சொல்லி தந்துடுறேன், எப்படி நீங்க ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி பிஹேவ் பண்ணலாம். அப்படி நீங்க ரிசர்ச் ஓரியண்டடா போனால் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும். இவ்வளவு நாள் பண்ணிட்டாங்க, எப்படியோ பண்ணிட்டாங்க, இது இதை கேட்டு அதை கேட்டு காதல் உழுகிறதை கேட்டு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு, இன்னைக்கு வந்து அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி இருந்து இருந்த ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண ஆட்கள் ஜாஸ்தியா வந்து கூகுள் டைப் பண்ணி பயஸ் பிடிச்சி அப்படி பண்ணல, அவங்க உண்மையில ஒரு கப்பல்ல பிடிச்சி இங்க இருந்து அங்க போனாங்க, ஃபிளைட் கூட கிடையாது ஆப்ஷன், இன்னைக்கு எல்லாமே சீப்பா கிடைக்குது, அன்னைக்கு வந்து அப்படி கிடையாது, கப்பல் பிடிச்சி உண்மையா அந்த மாதிரி ஆட்டை நான் பாத்திருக்கேன், கண் கூட பாத்திருக்கேன். அவருக்கு வந்து இப்போ 70 வயசு ஆகுது, 38 வயசுல வந்து அந்த மாதிரி அவர் ஜேர்னி பண்றாரு, 30-35 வயசுல வந்து அந்த மாதிரி ஜேர்னி பண்ணி போயிட்டு அங்க போயிட்டு ஒரு சில பொருட்கள் சிங்கப்பூர் போய் அங்க அந்த சிங்கப்பூர் சென்ட்னுவாங்க, அதை வாங்கிட்டு திருப்பியும் கப்பலை ரிட்டர்ன் ஆகி திருப்பி இங்க லோக்கல்ல வித்தவங்க, அந்த மாதிரி ஆள நான் நேரடியா பார்த்து அவங்கள பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து இன்னைக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காம்படிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யூ ஷுட் பி அவேர், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவர் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு டீப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது, பேங்க் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்போ எதுவுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒன்றும் தெரியாது, யூ வில் நாட் ஃபீல் த பிஞ்ச் டுடே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் டவுன் த லைன், இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த ப்ரொசீஜர்ஸ்ல இருந்து மாற்றம் ஏற்படும், எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கு, இன்னும் படும் ஏற்படும். இந்த லாஸ்ட் 5 இயர்ஸாவே நிறைய மாறுதல் நடந்திருக்கு. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இன்னும் நிறைய மாற்றம் ஏற்படும். ஸோ அதை எப்படி சமாளிப்பீங்க, உங்களுக்கு வந்து அவ்வளோ அறிவு இல்லை, அவ்வளோ திறமை இல்லை அப்படின்னு சொன்னாக்க எப்படி சமாளிப்பீங்க அதை? ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, இதுல வந்து நீங்க வந்து கல்வி அறிவு ரொம்ப ஜாஸ்தியாகணும், சிந்தனை உங்களுக்கு இருக்கணும், அவ்வளோதானே ஒழிய இதை பத்தின சிந்தனை, இதை பத்தின நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஒரு கவலை இருந்தாவே உங்களுக்கு வந்து ஐ திங்க் நீங்க வந்து யூ ஆர் எலிஜிபிள் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு கவலையும் அந்த ஒரு சிந்தனையும் நீங்க இருந்துட்டீங்கனாவே என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்னு தெரிஞ்சிடும், என்னோட கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஹோல் சோலா உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணிட்டேன். பட் அது மட்டும் நான் சொல்ல மாட்டேன், என்னோட ஸ்டூடெண்ட்டை நீங்க உங்களோட வழியில நீங்க முயற்சி செய்யுங்க, பிகாஸ் எனக்கு தெரிஞ்சது இன்னும் கம்மியா இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கூட, ஸோ வேற வேற ட்ரைனர்ஸ்ட்ட பேசும்போது கூட, சார் எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க இன்னும் கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்குவேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அப்படி ஹம்பிளா நம்ம இருக்கும் போது தான் இன்னும் நிறைய கத்துக்க முடியும். ஸோ இந்த தொழிலை பொறுத்தவரையும் நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்றேன், நிறைய நீங்க கத்துக்கிட்டே தான் இருக்கணும், டெய்லி டெய்லியும் கத்துக்கிட்டே இருக்கணுமே ஒழிய இதுல வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தன் கூட சொல்ல முடியாது. இது வந்து நான் அடிச்சு சொல்லுவேன், எழுதி கூட தருவேன், ஒரே ஒருத்தன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராவது ஒருத்தன் சொன்னா அப்படின்னு சொன்னாக்கா நான் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டேன்னா கண்டுபிடிச்சிருவேன், ரைட் இவன் இவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு உலகம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோம், அப்படின்ற பட்சத்தில் யாரும் வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. இது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகலாம், கடல் எவ்வளோ பெருசா இருக்குதோ அவ்வளோக்கு ஈக்குவலா இந்த ஃபீல்டும் ரொம்ப ரொம்ப பெருசு, ஒரு நாளில் முடிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையவே கிடையாது பேசிக்கா. ஸோ இந்த பிசினஸ் வந்து நீங்க ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ரிசர்ச் மைண்ட் செட் இருக்கணும். ரிசர்ச்னா ரொம்ப பெரிய நான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல, ஒரு தேடல் இருக்கணும், எப்படி நான் புரிஞ்சுக்கணும், எந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தேடல் இருந்தால் மட்டும் போதும். அந்த நோக்கத்தோட நம்மளோட வீடியோஸ் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நானே சிந்திச்சு நானே உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவேன், சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் வந்து ஏற்பட்ட விஷயம் தான் அது. ஸ்டேட் வைஸா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடத்துல ஜாஸ்தியான சோர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இருந்து தான் ஜாஸ்தியாக எக்ஸ்போர்ட் ஆகும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் சில்லி, ட்ரைட் ரெட் சில்லின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குண்டூர்ல இருந்து தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்குது.
ஸோ ஏன்னா அங்கே தான் ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்க போர்ட்டில் தான் எல்லாருமே லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா. இல்லை கண்ட்ரி எந்த எந்த சைடில் இருக்குது, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸா இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸா, அந்த அதை பொறுத்து ஜாஸ்தி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. பட் இந்த சோர்ஸ் இருக்கு பாருங்க, இந்த சோர்சிங், அந்த சோர்சிங் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த உலகத்துல எந்த நாடுகளில் கிடைக்குது அப்படி நம்ம பார்க்கணும். சரி ஓகே, அப்ப நம்ம நாட்டில் இருக்கா, இந்த நாட்டில், அப்ப எந்த ஸ்டேட்ல கிடைக்குது, ஓகே இந்த ஸ்டேட்ல கிடைக்கா, அப்ப இந்த ஸ்டேட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்குது, எங்க ஜாஸ்தியா வந்து அந்த விளைச்சல் இருக்கு, அது நேரடியா போய் அது அப்பதான் நீங்க அல்டிமேட் சப்ளையரை பிடிக்க முடியும் புரியுதுங்களா. இதே தான் பையருக்கும், எந்தெந்த நாட்டில் இந்த பொருட்கள் ஜாஸ்தியாக கன்சம்ஷன் கிடைக்குது. என்னோட ப்ராடக்ட் செலெக்ஷன் வீடியோ, உங்களோட கண்ட்ரி செலெக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரியும், எந்த நாடுகள்லாம் நம்ம என்னோட பொருளை வாங்குறான் அப்படின்றது என்னோட கண்ட்ரி செலெக்ஷன் வீடியோவில் தெரிஞ்சிடும். எந்த பொருட்கள்லாம் வந்து அவன் வாங்குறான் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன் ப்ராடக்ட் செலெக்ஷன் மூலமாக சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து 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 நீங்கள் அழகாக வந்து அதை யோசித்து சிந்திச்சு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பாதை கிடைச்சிரும். இவன் தான் என் சப்ளையர், இவன் தான் என் பையர், நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. அதுக்கான முயற்சிகள் நீங்களே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது பேசிக்காக. ஸோ இதை இதை ஒரு பேஸாக வச்சு தான் நான் இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாப்டர் 3. இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இதில் வந்து ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், அந்த சீ ஃபுட்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து வரும். சீ ஃபுட்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் ஆர்னமெண்டல் ஃபிஷ் கூட ஃபிஷ் தான் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு, பட் லைசன்ஸோடு அது பண்ணுறாங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த ஃப்ரீ ரெஸ்ட்ரிக்டட் ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்றது நான் ஆல்ரெடி நான் என்னோட வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஃப்ரீ அப்படின்னு சொன்னாக்க எந்த வித தடையும் இல்லாமல் எந்த ஒரு லைசன்ஸும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக உங்களோட எக்ஸ்போர்ட் லைசன்ஸை வச்சுட்டு, ஐஇசி கோடை வச்சுட்டு, ஆர்சிஎம்சி வச்சுட்டு, கஸ்டம்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் அந்த பையர் கேட்குற சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொன்னால் டிஜிஎஃப்டியில் ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கி அது மூலமாக நீங்கள் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணி தென் நீங்கள் அது மூலமாக பண்ணலாம். ப்ராஹிபிட்டட்னா நீங்கள் பண்ணவே கூடாது, பண்ணவே கூடாது சரிங்களா. அந்த மாதிரி ப்ராஹிபிட்டட் ஐட்டம். ஸோ இது விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். சாப்டர் வைஸாக கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் சாப்டர் வைஸ் இப்போ மூவ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிற சாப்டர் வந்து 3, சாப்டர் 3 ஏன் அப்படின்னு சொன்னாக்க நம்ம சீ ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுனால நான் இது இதை எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ நம்ம இப்போ எந்தெந்த ஐ மீன் ஸ்டேட்லேருந்து இந்த மீன் வகைகள் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ். ஸோ ஆந்திரப்பிரதேஷில் இருந்தால் ரொம்ப ஜாஸ்தியாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏப்ரல் அதாவது 2016லேருந்து மார்ச் 2017 வரைக்கும் உள்ள ஃபிகர் வந்து கோடிகளில் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 12,000 கோடி கிட்ட அந்த ஒரு மாநிலத்திலேருந்து மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 3,800 கோடி, 3,813 கோடி வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ டோட்டலாக எக்ஸ்போர்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க 37,000 கோடி வந்து இந்த ஒரே ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது அந்த உயிர், அந்த உயிரினங்கள், அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து கேரளா செகண்ட் ரேங்க்ல இருக்கு, 4,900 கோடி பண்ணியிருக்கு. குஜராத் வந்து அதுவும் இருக்கு பாருங்க. அதே மாதிரி குஜராத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்கும், ஃப்ரோசன் யூனிட்ஸாக இருக்கட்டும், நிறைய சில்டு யூனிட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அங்கே. எம்பிடா, இப்போ நீங்கள் எம்பிடா வெப்சைட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கோ ஜாஸ்தியாக வந்து அங்கே தான் யூனிட் வச்சிருப்பாங்க, ஃப்ரோசன் யூனிட்டு. யா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரே வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து குஜராத்தில் ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணி அங்கே ஒரு 15 நாள் இருப்பார், இங்கே ஒரு 15 நாள் இருப்பார். அங்கே போயிட்டு அந்த எக்ஸ்போர்ட் விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு பல கண்டெய்னர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்துருவார். தமிழ்நாட்டில் இங்கே கொஞ்ச நாள் இருப்பார், திருப்பி அங்கே போவார். ஸோ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ குஜராத் அது மாதிரி அங்கே என்ட்ரி ஆகிறதுக்கும் அவ்வளோ ஈஸியான செயல் கிடையாது. அங்கே என்ட்ரி உள்ளே ஆகணுன்னாவே, அதுவும் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நம்ம போய் ஆகணுன்னாவே அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது லோக்கலாக யாராச்சும் ஒரு ஆள் தெரிஞ்சு அப்படி தான் போகணும். நம்ம நினச்சபடி நம்ம போய் எடுத்துட முடியாது. நமக்கு தெரியுது ஓகே இங்கே தான் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு, அப்படின்னாலுமே போய் எடுக்கக்கூடிய தடைகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அங்கே இருக்க வந்து விடமாட்டான். இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்க தான் செய்யும், அது இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் எங்கெங்கே கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுல எந்த வித தவறும் இல்லை அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து 37,000 கோடி வந்து இது வந்து இந்த பர்டிகுலர் சாப்டர் வந்து நமக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நம்ம இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த சாப்டரையும் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. அந்த சாப்டர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்.